ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு 360 வ்ளாகர். இன்னைக்கான வ்ளாக் நம்பர் 2 என்ன வ்ளாக்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்படி பெட்ஸ்லாம் அடாப்ட் பண்ணி வளர்த்திட்டு இருக்கணும் அது மாதிரி அவனும் ஒரு பெட்டு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான். ஸோ ரொம்ப நாளாக வந்து அது வீடியோ வர்றான்னு சொல்லி கேட்டுருந்தான். ஸோ இன்றைக்கான அது டைம் கிடச்சிருச்சு. ஸோ போகிறோம் அண்டு வெளியே தான் போய் பண்ண போகிறேன், வீட்டுக்குள்ளேயே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா வெளியினா அதுவும் ரொம்ப தூரம்லாம் கிடையாது, நம்ம நாட்டு ஏரியாவுக்கு தான் போக போகிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மேடம் தெரியுங்களா, மேடமோட வீடியோ பார்க்கலாம் போய் செக் பண்ணி போகிறேங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்டு மேடம் தூங்கிட்டு இருக்கேன், சரி டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ நான் அங்கே ஸ்ட்ரைட்டாக நீ அங்கே போய் தான் ரெக்கார்டு பண்ண போகிறேன். அண்டு ப்ரீவியஸான வீடியோஸ்லாம் பார்க்கலாம் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது இதை முடிந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அதுக்கு போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ வாங்க உள்ள போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்தாச்சு இடத்துக்கு. இந்த பையன்தான் அவன், தெரிஞ்சவன் பார்த்துருப்பீங்க. அண்டு ஏதோ வெளியே போகணும்னு சொல்லிட்டு இருந்தனால ஏன்டா வந்து ஸ்டார்ட் பண்ணுறது ஏற்கனவே கேட்காது. சரி புரியாடி ஹெல்ப் பண்ணிப்போம். அங்கே போய் பண்ணுறான். ஸோ வெளியே போயிட்டு வந்துடுறேன், வெளியே போயிட்டு வந்து கண்டிப்பாக பண்ணுறேன். அப்புறமா பேசுறேன் நான் சாரி சொல்ல வந்ததில்ல. சரி இந்த கைஸ் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போயிருக்கான், ஏதோ சிலிண்டர் கொடுக்க வந்திருக்கான். ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டேன் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி எடுப்போம் முகம் போலே. 5 நிமிஷம் ஆகும்னு இருக்கான். ஸோ வரேன். அவங்க அந்த டுக்காட்டி பைக்கில் வெயிட் பண்ணிட்டு திறக்கணுமாடா. சரி இப்போயாவது போகலாமாடா. அப்போலாம் கொஞ்சம் அஞ்சு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணிட்டேன். சரி வா போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பி வந்துட்டு திரும்பி இங்கே வெளியே போயிட்டான், போயிட்டு அரை மணி நேரம் ஆக்கிட்டான். ஸோ வெளியே உட்காந்து அவங்க அண்ணா கூட பேசிகிட்டே தான் இருந்தேன். ஸோ என்ன பெட்டுங்கிறத சொல்லிடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பேர்டு, பேர்டோட சேர்ந்தது தான். ஸோ பேர் என்னன்னு சொல்லிடுவோம். கோயம்புத்தூர் தான் தெரியும் தெரியும். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் என்ன பேர்டுங்கிற காட்டிடுறேன். காட்டிடலாமா? பொடி குஞ்செல்லாம் இருக்கான் அதுவும் காட்டுறேன். அப்படின்னா எங்கடா இருக்கு பொடி குஞ்சு? இதான் பொடி குஞ்சாமா. இதுல எது ரெண்டுமே சேவலா? இது வந்து கோழி, இது வந்து சேவல். ஏமா கண்டுபிடிக்கிறேன். நம்ம இந்த சேவல்னு கண்டுபிடிக்கிறது வந்து வால் கூர்மையாகவும் இருக்கும். இது வந்து பூ, இதுக்கு பேர் பூவுன்னு சொல்லுவாங்க. குருவி பூ, மத்தி பூன்னு ரெண்டு மாதிரி இருக்குது. நம்ம சேவல்னு கண்டுபிடிக்கிறது வந்து இந்த கூர்மையான வாழை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது பட்டையாருந்தா? பட்டையாருந்தா கோழியோடது, கோழி இனத்தை சேர்ந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ் இது பட்டையா இருக்குதா? இது வந்து கோழி இனத்தோட சேர்ந்ததாம்மா. இதில் மேலே வச்சு எல்லாம் கண்டுபிடிக்க இதெல்லாம் கோழி தான். நம்ம பட்டையா இருந்தாவே கோழி தான் இது. ஸோ அதான் இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் காத்தாடி மாதிரி நீளமாக வருது பார்த்தீங்களா? இது அப்புறம் என்னடா சொல்லுங்க, பூ நம்ம பூ மாதிரி வந்துச்சுன்னா இது சேவல்னு அர்த்தம்.
ஸோ இது என்ன வகையான சேவல் சத்தியில்? இது வந்து பூதின்னு சொல்லுவாங்க, காக பூதி. இதெல்லாம் கிடைக்கிறது வந்து ரேர், இந்த இந்த பொடிசியில் கிடைக்கிறது ரேர். பேசாமல் எவ்வளோ ரேட்டுக்கு போகும்? இதெல்லாம் பெருசாச்சுன்னா 15,000 ரூபா பக்கம் போகும். ஸோ இதாக பொடி செஞ்சுங்க. ஸோ இதெல்லாம் பொந்தெல்லாம் பார்த்து எதாவது பெருசாக இதாக நினச்சிடாதீங்க, பெருச்சாளி பூந்து தான் கரெக்டாக. பெரும்பாலும் இந்த சேவல் தான் இருக்கும், எல்லாத்திட்டும் இருக்கும். இந்த நேரத்துல பாருங்க, போன இதுல சொன்னதில்ல, அந்த சின்ன சேவல் எப்படி வால் கூர்மையா இருந்துச்சோ அதே மாதிரி இந்த சேவலுக்கு வால் கூர்மையா தான் இருக்கும். இதுக்கான பூ, அடுத்தது பூ பாருங்க. மக்காச்சோளம் கண்டிப்பாக வளரும். இதுதான் முள்ளுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு வருஷம் ஆகுது இந்த இது. இங்கே வந்து ஒரு இதட்டு வரும், அதுக்கு பேர் தான் வயசு. இதுக்கு பேர் முள்ளுன்னு சொல்லுவாங்க, கருமுள். இதுவும் சேவல் வந்து தரமானதுக்காக இது. கால் பாருங்கள், இதுவும் கருங்கால். இந்த கால் கருங்கால் கருமுள். சேவல் வந்து நீங்கள் எப்போ வேணால் இது கத்தி கட்டுவாங்க, அதுக்கு வந்து நீங்கள் தாராளமாக கட்டலாம். அடுத்து வந்து முள், இதுவும் சொல்லுவாங்க நாடி. நம்மளுக்கு வந்து நாடி தான் சொல்லுவாள், இதுதான் உயிர் நாடின்னு சொல்லுவாங்க. இதை சேவலோட உயிர் நாடி. இது பிச்சோம்னா சேவல் வேஸ்ட், உயிர் இருக்காதா? அவ்வளோதான், சேவல் இருக்காது. ஒரு நல்ல நிலைமையில் கட்டு சேவல் இருக்காது. ஓகே, மியூசிக்கோட ஓகே. இதோட நான் வ்ளாக் நான் முடிச்சுக்கிறேன். ஸோ ரொம்ப நாளாக கேட்டிருந்தான் சேவல் வச்சு வீடியோ பண்ணுறான்னு. ஸோ பண்ணியாச்சு பையனுக்காக. ஏதோ மெடிசன் ஒன்று ஏதோ இருக்குன்னா, மெடிசன் வந்து நேச்சுரலாக வெங்காயம், சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணலாம், பெரிய வெங்காயம் எது வேணால் மல்டி போட்டு அது எது போனால் அப்படியே பச்சையாக போடலாம். ஸோ ஓகே கைஸ், இதோட நான் முடிச்சுக்கிறேன் இந்த வ்ளாகை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த நெக்ஸ்ட் வ்ளாகு டியூஸ்டே வரும்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள் அடுத்த என்ன வ்ளாக்லாம் இப்போ சொன்னால் நல்லா இருக்காது. ஸோ ஓகே கைஸ், அவ்வளோதான். ஸோ பாய், உங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். Thank you.